ஸ்டாண்டல் பேக்ஸ். 1950s காலகட்டத்தில் கலிஃபோர்னியாவில் இருந்த அலிகேட்டர் ஃபார்மில் வந்து குழந்தைங்களை அலிகேட்டர் ஓடியே விளையாட விடுவாங்களாம் அண்ட் ரைட் பண்ணவும் விடுவாங்களாம். ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி நம்ம எல்லாருக்குமே தெரியும். எப்படி நியூயார்க்கு வந்துச்சு அப்படின்னா, ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் வந்து நியூயார்க்கு இதை கிஃப்ட் பண்ணியிருக்காங்க கிறிஸ்மஸ் பரிசாக. இது வரைக்கும் இந்த மிகப்பெரிய கிறிஸ்மஸ் பரிசு ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி தான். பர்பிள் கலரை ராயல் கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த காலத்தில் பர்பிள் கலரை வந்து ஒரு விதமான நத்தியோடைய ஓட்டிலேருந்து தான் எடுப்பாங்களாம். ராயல்ஸால் மட்டும்தான் அதை வாங்க முடியுமா, அந்தளவுக்கு காஸ்ட்லியாக இருந்ததுனால தான் அதை ராயல் கலர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க.